வாங்க பலட், மிஸ்டர் பலட். என்ன ட்ரெண்ட் மார்க்கெட்? மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான் ப்ரோ. அப் ட்ரெண்டா? ஆமா, மேஜர் அப் ட்ரெண்ட். ஹலோ, ரிக்வெஸ்ட் அனுப்பியிருக்காங்க. யார்? மனோஜ் செல்வராமா. ஓகே, மேஜர் அப் ட்ரெண்டா? ஓகே, இந்த அப் ட்ரெண்ட்ல ப்ரீவியஸ் லோ எது? இப்ப டவுன் ட்ரெண்ட்ல லோயர் லோ வச்சிருக்காங்க. டவுன் ட்ரெண்ட் நடந்துட்டு இருக்கா? சரி, இந்த லோ பிரேக் ஆகிற வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் என்ன ரியாக்ட் ஆயிருக்கு? ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு ரியாக்ட் ஆயிருக்கு, டெசிஷன் ஆயிருக்கு. சரி, இப்ப மார்க்கெட் நிக்கிறது ஒரு நல்ல நல்ல ஒரு நல்ல ஒரு செல் ட்ரெண்ட் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ்ல ரெசிஸ்டன்ஸ் இன் ஃபார் இதெல்லாம் என்ன இருக்கு? ட்ரெண்ட் லைனும் ரெசிஸ்டன்ஸ் மேட் ஆகுது. மார்க்கெட் என்ன ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு? டவுன் ஆகிறது சான்சஸ் இருக்கு. டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. இப்போ ஓகே, டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா இது வந்து ஒரு மேஜர் லோவா சொல்றோம். இந்த இடத்துல மைனர் லோ எங்க இருக்கு? இந்த இடத்துல கீழே எங்க இருக்கு? இதுவா? இல்ல, இந்த இடத்துல இங்க கொஞ்சம் மேல இதுவா? ஆ, அது சரி. இந்த லோ பிரேக் ஆனதா மார்க்கெட் என்ன ஆகும்? கீழ டவுன், கீழ டவுன் ஆகும். ஓகே, குட். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்? சோ ஓகே, இந்த லோ, அதுக்கு அப்புறம் அடுத்த லோ இது. நெக்ஸ்ட் அதுக்கு அப்புறம் கீழ இங்க ஒரு 2D சார் கீழ. ஆ, கீழ வர டீம் பிரேக் பண்ணா மார்க்கெட் என்ன ஆகிடும்? நெக்ஸ்ட் லெவல் கீழ போயிடும். இப்ப நெக்ஸ்ட் என்ன? வீக்லியா? வீக்லி, வீக்லி. ஓகே, சோ வீக்லிக்கு போயாச்சு. சோ வீக்லில என்ன இது, என்ன ட்ரெண்ட் தெரியுது? அழகா மைனர் ட்ரெண்ட். என்ன ட்ரெண்ட் இருக்கு? மைனர் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அப் ட்ரெண்டா? அப் ட்ரெண்ட் போட்டாச்சா? சரி, அப் ட்ரெண்ட் போட்டாச்சு. சோ இந்த இடத்துல நான் பார்க்கறேன், இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஏது இவ்வளவு விஷயத்த பார்த்தேன், இந்த இடம் பார்த்தாச்சு. சோ இது வந்து இருக்கு. சோ இந்த டவுன் ட்ரெண்டுக்கு ப்ரீவியஸ் ஏது என்ன டவுன் டவுன். இந்த ட்ரெண்ட் லைன் மேஜரான मंथலி ட்ரெண்ட் லைன்ங்கிறதுனால மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது டவுனுக்கு தான். டவுனுக்கு தான் இருக்கு. சோ நெக்ஸ்ட் டே, டே டேல as usual என்ன காமிக்குது இந்த இடத்துல மார்க்கெட்? இப்போ கரெண்டா இது நல்ல கீ ஏரியா வருது, நல்ல கீ ஏரியா வித் ப்ரீவியஸ் ஐயா. சோ இந்த லெவல பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகும்? டவுன் மார்க்கெட் பிரேக் பண்ணா மட்டும் தான், பிரேக் பண்ணா மட்டும் தான். அதர்வைஸ் டவுன் டவுன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது? என்ட்ரி எடுக்கலாமா? என்ட்ரி எடுக்கலாமா? ப்ரோ இல்ல, வேணாம் ப்ரோ, வேணாம். ஃபேஸ்புக் ரீட்ரேஸ்மென்ட் பார்க்கவா? அப்போ மார்க்கெட் 50% இது தாண்டாத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகுது? 50%.
செல் தான் ப்ரோ, செல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் பண்ணாத வரைக்கும் செல்லு. இப்போதைக்கு என்ட்ரி இங்க இருக்கா? இல்ல ப்ரோ, இல்ல வெயிட் பண்ணு. சோ ஓகே, நெக்ஸ்ட் பிரேக் ஆயிடுச்சு. சோ இந்த இடத்துல என்ன ஆகுதுக்கு மார்க்கெட் சோ நெக்ஸ்ட் நாகரி இடத்துல ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சு. ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆச்சுனா கண்டிப்பா மார்க்கெட் எடிட்ட வரும். ப்ரீவியஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் ப்ரீவியஸ் நான் எவ்வளவு வரைக்கும் வரும் மார்க்கெட் என்ட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம் ப்ரோ. 1:1 எடுக்கலாம் பாருங்க. செலண்டியா பை என்ட்ரியா? செலண்டியா. ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டில் முன்னாடி இருக்கும். இந்த கேண்டிலுக்கு மேலயா? அது ப்ரீஸ் கேண்டில் மேலே ப்ரோ. இந்த கேண்டில் மேலயா? ஆ டார்கெட் 1:1 வச்சுக்கலாம் ப்ரோ. இந்த ப்ரீவியஸ் டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் எப்பவுமே 1:1, செகண்ட் டார்கெட் கண்டிப்பா வைக்கணும். ஏனா 1:1 பிரேக் பண்ணும்போது அடுத்து மார்க்கெட் எங்க போகும்? டெஸ்டினேஷன் 2 தான் போகும். ரன் பண்ணலாமா? ரன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரில 1:1 ஹிட்டா? ஹிட் ப்ரோ. செகண்ட் என்ட்ரில 1:1 ஹிட்டா? ஹிட். ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணிருக்கு. ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆயிச்சு. என்ன ஆகும் மார்க்கெட் ப்ரோ? கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் ப்ரோ. இன்னும் கன்ஃபர்மேஷன் வேணுமா? ஆமா ப்ரோ, மேபி இந்த இடம் இது ஒரு சப்போர்ட்டை கூட எடுத்துட்டு ரீட்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஸ்பின்னிங் டாப் செல் போலாம் ப்ரோ. நோ செல் போலாம். செல் போலாமா? ஸ்டாப் லாஸ் தி ப்ரீவியஸ் கொஞ்சம் மேல ப்ரோ. இதுக்கு மேலயா? இதுக்கு மேலயா? இன்னும் கொஞ்சம் ப்ரீவியஸ் ஆண்டதுக்கு மேல ப்ரோ. இதுவா? இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கலாம் ப்ரோ. என்ன அது வந்து சப்போர்ட் ஆன இடத்து நீங்க ப்ரோ பண்ணிக்கலாம். ஓகே போலமா. ஆமா டார்கெட் 1:1 கொஞ்சம் யோசிக்க கூடாது. நமக்கு ஒரு எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணிக்கணும்? யூஸ் பண்ணிக்கணும். சி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சா? பிரேக் அவுட் ஆனோடனே அழகா என்ட்ரி இங்க அழகா போட்டு ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் ஹைக்கு மேல தாராளமா வச்சிருக்கலாம். அதே வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய கேண்டலா விழுந்துட்டா என்ன பண்ணுவீங்க?
என்னாகுது கண்டிப்பா ஓகேங்களா. சோ இது மட்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா தெளிவா இருக்கீங்களா எல்லாரும்? சூப்பர். பரத் சிங், பரத் சிங் சூப்பரா பண்ணிருக்கீங்க. என்ன தெரிஞ்சுக்கணும். சோ இப்போ வீக்லி மூவ்மென்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம், மந்த்லிக்கு சரி வீக்லி மூவ்மென்ட் பார்த்தா என்ன பண்ணுவோம், டெய்லில டிராவல் பண்ணுவோம். டெய்லி மூவ்மென்ட் பார்த்தா நான் எதுக்குள்ள டிராவல் பண்ணுவேன், 4 hours 4 hours மூவ்மென்ட் பார்த்தா நான் எதுக்குள்ள டிராவல் பண்ணுவேன், 2 minutes பேஸ் பண்ணி நம்மளோட டிராவல் எப்படி அமையும், அது கேட்ட மாதிரி அமையும். சூப்பர் பரத், இன்னும் கீப் இட் மோர். இன்னும் நான் எதிர்பார்க்கல.